கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் டிசம்பர் 18. கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுவார். சங்கீதம் 145:20. தேவ வழியில் நடக்கிறவர்களுக்கு ஒவ்வொரு நன்மைகளும் தெய்வாதீனமாக ஏற்படும் பொழுது நம்முடைய விசுவாசம் உறுதிப்படுகின்றது. நாம் தேவனுடைய ஆவிக்குரிய பிள்ளைகள் என்ற நம்பிக்கை ஏற்படுகிறது. நாம் பாவிகளாய் இருக்கும் போதே தம்முடைய குமாரனை நமக்கு பலியாக கொடுத்தார். இன்னும் அவர் நம்மேல் அன்பு கூர்ந்து நாம் பாவிகளும் அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் அவரோடு கூட உடன்படிக்கையை செய்து நமது இரட்சகரின் அடிச்சுவட்டில் நடக்கும்படி செய்திருக்கிறார். மாம்சீக இஸ்ரவேலர்களோடு தேவ நடத்துதல் தேவ பராமரிப்பு எவ்வளவா இருந்ததோ அதை காற்றிலும் ஆவியின் இஸ்ரவேலர்களுக்கு அதிகமாக பாதுகாப்பு பராமரிப்பு உண்டாகும். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு உடன்படிக்கையின்படி தேவ தயவு நிச்சயம் உண்டு. இதற்கு இசைவாகவே நமது வசனம் இருக்கிறது, கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுவார். முழு உலகமும் கெட்டுப்போகக்கூடாதென்று எல்லா மனுஷரும் ஏற்ற வேளையில் மீட்கப்படும் பொருட்டு தம்முடைய குமாரனையே தந்தளித்த தேவன் தம்முடைய குமாரர்களாக இருக்க போகிற ஆவியின் இஸ்ரவேலை தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றியிருப்பதால் இந்த சுவிசேஷ காலத்திலேயே அவர்களுக்கு தெய்வீக ஆசீர்வாதங்களை பகிர்ந்தளிக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களை பெறுகிறவர்கள் கிறிஸ்துவின் சரீரமாக போகிறவர்கள், மனவாட்சியாக இருக்க போகிறவர்கள். தங்களை காற்றிலும் தங்கள் பிள்ளைகள் பெற்றோரை காற்றிலும் தங்களுடைய வீடு செல்வம் ஆகியவற்றை காற்றிலும் தேவனை அதிகமாய் நேசிக்க வேண்டும். தங்கள் இருதயங்களை தேவனுக்கு நேராக இருத்தி சத்தியத்திலும் விசுவாசத்திலும் தங்களை இவ்விதமாக ஒப்பு கொடுத்தவர்களுக்கு தேவனால் உண்டாகிற எல்லா காரியங்களிலும் இகற்றிலும் பரத்திலும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் என்பதே அமேன்.